அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாண்டு அணியை முதல் போட்டியிலேயே தாறுமாறாக செஞ்ச நம்ம இந்திய அணி, அது மட்டும் இல்லாமல் நினச்சி பார்க்காத அளவில் புது டீமாக வந்து இந்தியன் டீம் வந்து களமிறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஹெட் கோச்சாக நம்ம ராகுல் டிராவிட் முதல் போட்டியே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் இந்தியன் டீமாக பண்ண வச்சுருக்காரு. ஸோ இது எல்லாமே தாண்டி ரோஹித் சர்மா அவரோட கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்தியன் டீமுக்காக முழுமையான T20 கேப்டனாக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் போட்டி எப்படி வேணாலும் திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருந்தோம். இந்த போட்டியோட முழு நோக்கமே எப்படியாச்சும் இந்த முதல் போட்டியே ஜெயிச்சானோ, அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றியை ராகுல் டிராவிட்க்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த டீம் எல்லாருமே வந்து டிசைட் பண்ணோம். அதே மாதிரி தான் வந்து ஆரம்பத்துலேருந்து போட்டி இறுதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான இன்னிங்ஸை வந்து இந்தியன் டீம் சைட்லேருந்து வந்து விளையாடி இருக்காங்க. பேட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா சூரியகுமார் யாதவோட பேட்டிங் ரொம்ப சிறப்பாக வந்து அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காத நேரத்தில் அவரோட இன்னிங்ஸ் இந்தியன் டீமுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிக பெருசாக வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். டீமோட பற்றி பேசும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஹெட் கோச்சாக இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட் இந்தியன் டீமுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் நிறைய மோட்டிவேஷன் வந்து பண்ணியிருக்காரு. இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து இந்த வெற்றிக்கு வந்து காரணமாக வந்து ஆயிருக்கு. விராட் கோலி டீமில் இல்லாத நினச்சா எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய அவர் கண்டிப்பாக வந்து திரும்ப வருவார். உலகக்கோப்பையை தோத்ததை நினச்சாலும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பட் அது எல்லாமே கடந்த அடுத்தடுத்த போட்டிகளில் நம்மளோட பர்ஃபாமன்ஸ் பண்ணால் தான் வந்து இந்தியன் டீமுக்கு ஒரு நிலையாக வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்தியன் டீமுக்காக எவ்வளோ வருஷம் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. பட் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவரோட கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து அங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.